कुछ लोग मन की बात सुनाकर ले गए वोट आपका, और अब जब जनता परेशान और बेहाल है तो मन की बात सुना के बोलते हैं, अरे हम तो फकीर आदमी हैं, झोला उठाकर चल पड़ेंगे। जो 10 करोड़ नौकरी देने का वादा किया था वो 10 करोड़ नौकरियां तो दूर, मैन्युफैक्चरिंग सेक्टर में 5 करोड़ लगी हुई नौकरियां भी आज घटकर सिर्फ 2.5 करोड़ रह गई हैं। जो गरीबी ख़त्म करने निकले थे वो आज नोटबंदी जैसे काम करके शायद हमारे गरीब को ही ख़त्म कर चुके हैं। तो केंद्र सरकार को बहुजन समाज को मुफ्त में राशन देने जैसी योजनाएं नहीं चलानी चाहिए, बल्कि हमारे समाज को हमारे पैरों पर, अपने पैरों पर खड़े होने के लिए हमारे को सही अवसर देने चाहिए। साथियों, यहाँ अब हम अगर वर्तमान सरकार के बारे में यानी डीएमके सरकार के बारे में बात करें तो आपको भी पता चल जाएगा कि जातिवादी मानसिकता किस कदर यहाँ इस सरकार में भरी है। நண்பர்களே, இங்கு நாம் இப்போது தற்போதைய ஆளும் திமுக அரசை பற்றி பேசுவோமேயானால் இங்கு இந்த அரசில் சாதிய மனப்பான்மை எப்படி நிரம்பியுள்ளது, எப்படி வேர்வரை புறையோடியுள்ளது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஜோ டிஎம்கே சர்க்கார் அப்னே ஆப்கோ திரவிட் மாடல் ஃபாலோ கர்னே வாலி பதாதி ஹே, தோ மே உஸ்ஸே பூச்னா சாஹுங்கா. இந்த ஆளும் திமுக அரசு தங்களை தாங்களே திராவிட மாடலை பின்பற்றுவதாக வர்ணித்துக் கொள்கிறது, அதனால் நான் இந்த அரசிடம் இத்தகைய கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். கி கியா ஹுவா உஸ் 12 லாக் ஹெக்டேர் ஜமீன் கா ஜோ கானூனி தோர் சே ஹமாரே எஸ்சி எஸ்டி சமாஜ் கே பரிவாரோ கோ தி கை தி ஜோ ஆஜ் பி யஹான் கே குண்டு ஆர் மாஃபியாவோ கே கப்ஸோ மே ஹே. என்னவானது எங்களின் எஸ்சி எஸ்டி சமுதாயத்தின் ஏழை குடும்பங்களுக்கு சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்ட 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் இப்பொழுது அரசியல்வாதிகளின் கைகளிலும் குண்டர்களின் கைகளிலும் மாவியாக்களின் கைகளிலும் அது அபகரிக்கப்பட்டுள்ளது. கியா ஹுவா ஹமாரே எஸ்சி எஸ்டி சமாஜ் கே கோ உச்சித் பிரவிதான் ஓர் ஹிஸ்ஸேதாரி தேனே கா ஜிஸ் சமாஜ் கே தம் பர் ஆஜ் கி யே டிஎம்கே சர்க்கார் கடி ஹே. எஸ்சி எஸ்டி நம் சமூக மக்களின் சக்தியே இந்த அரசாங்கம் அமைய காரணம், ஆனால் நமது சமுதாய மக்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் அதிகாரத்தில் பங்கு இந்த திமுக அரசால் கொடுக்கப்பட்டுள்ளதா? ஜிஸ் சர்க்கார் நே 927 கரோட் ரூபே ஹமாரே எஸ்சி எஸ்டி சமாஜ் கே சாத்ரோ கே லியே கேந்திர சர்க்கார் கோ வாபஸ் கர் தியே, मैं आज इस डीएमके सरकार से पूछता हूँ, क्या इसी तरह आप हमारे समाज के छात्रों को आगे बढ़ाने का काम कर रहे हैं? இந்த அரசுதான் நமது எஸ்சி எஸ்டி சமுதாய மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக கொடுக்கப்பட்ட 927 கோடியை மத்திய அரசியிடம் திருப்பி அளித்த அரசு. நான் இந்த திமுக அரசிடம் கேட்கிறேன், எங்கள் சமுதாய வளர்ச்சிக்காக என்னதான் செய்கிறீர்கள், இதுதான் நீங்கள் எங்கள் சமுதாய மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக செய்யும் வேலையா? கியா இசி தரா ஆப் ஹமாரே சமாஜ் கோ உஸ்கி ஜமீன் திலானே கா காம் கர் ரஹே ஹே, கியா இசி தரா ஆப் ஹமாரே சமாஜ் கோ உஸ்கா உச்சித் பிரதிநிதித்துவ திலானே கா காம் கர் ரஹே ஹே. எங்கள் சமுதாயத்தின் எங்கள் உரிமையான நிலத்தை பெற நீங்கள் எப்பொழுதுதான் முயற்சி எடுப்பீர்கள்? இதே வழியில்தான் எங்கள் சமூகத்தின் சரியான பிரதிநிதித்துவம் மற்றும் அதிகாரத்தில் பங்குகளை பெற்றுத்தர உழைத்து கொண்டிருக்கிறீர்களா? யஹி ஹே சாத்தியோ அஸ்லியத் அஸ்லி சஹரா இஸ் ஜாதிவாதி மான்சிக்தா ரக்னே வாலி டிஎம்கே சர்க்கார் கா. சாதிய மனப்பான்மை கொண்ட இந்த திமுக அரசின் உண்மையான முகம் இதுதான். நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். சாத்தியோ இஸ் ஹி தரா கேந்திர கி பாஜ்பா சர்க்கார் ஹே. இதற்கு சற்றும் கொஞ்சமும் சளைத்ததல்ல நண்பர்களே, ஒன்றிய பாஜக அரசும் அதனது மனப்பான்மையும் மனோநிலையும் இவ்வாறு தான் உள்ளது. குச் லோக் மன் கி பாத் சுனாக்கர் லே கே வோட் ஆப்கா, और अब जब जनता परेशान और बेहाल है तो मन की बात सुना के बोलते हैं,
अरे हम तो फकीर आदमी हैं, झोला उठाकर चल पड़ेंगे। இன்னும் சிலர் மன் கி பாத் மனதின் செய்தி அல்லது மனதின் பேச்சு என சொல்லிக்கொண்டு உங்களின் வாக்குகளை பெற்று சென்றனர். இப்போது மக்கள் கவலை மற்றும் உதவியற்ற நிலையில் இருக்கும் போதும் அவர்கள் தங்கள் மனதின் பேச்சை கேட்டுத்தான் மனசௌச்சியோடுதான் பேசுகிறார்களா? நான் ஒன்றுமில்லாதவன், வெறும் கையை வீசிக்கொண்டு சென்று விடுவேன் என பிரதமர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கேந்திர கி சர்க்கார் கா வாதா தா 10 கரோட் நோக்கரி தேனே கா, केंद्र की सरकार का वादा था महंगाई कम करने का, केंद्र की सरकार का वादा था गरीबी खत्म करने का। மத்திய அரசின் வாக்குறுதியாக அளித்தது 10 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பது, மத்திய அரசின் வாக்குறுதியாக இருந்தது விலைவாசி உயர்வை குறைப்பது, மத்திய அரசின் வாக்குறுதியாக இருந்தது வறுமையை ஒழிப்பது। क्या यहां बैठे मेरे सभी साथियों की लग गई नौकरियां? நான் கேட்கிறேன், இங்கே அமர்ந்திருக்கும் இளைஞர்களே, உங்களை பார்த்துத்தான் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வேலை கிடைத்து விட்டதா? கியா யஹா ஆப் லோகோ கி ஹோ கை மஹங்காய் கம், உங்களது தின தேவைகளின் விலைவாசி குறைந்து விட்டதா? நஹீ ஹுயி, கியா ஆப் லோகோ கோ ஆப் லோகோ கி படி ஆம்தனி, உங்களுடைய வருமானம் அதிகரித்து விட்டதா? साथियों, सच बात तो ये है, जो 10 करोड़ नौकरी देने का वादा किया था वो 10 करोड़ नौकरियां तो दूर, मैन्युफैक्चरिंग सेक्टर में 5 करोड़ लगी हुई नौकरियां भी आज घटकर सिर्फ 2.5 करोड़ रह गई हैं। 10 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று வாக்குறுதி சொன்னவர்களே, 10 கோடியை விட்டு தள்ளுங்கள், 5 கோடியாக இருந்த வேலை வாய்ப்பு கூட இப்பொழுது 2.5 கோடியாக குறைந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். जो महंगाई का ढंडोरा पीटते थे 2014 में, अरे आम आदमी को एहसास दिलाने के लिए कि जी 50 रुपए का पेट्रोल बहुत महंगा है, बहुत महंगा है, इनसे कोई आज पूछे कि भाई 100 रुपए का पेट्रोल महंगा नहीं लग रहा आपको? 2014 விலைவாசி உயர்வு என்று தண்டோரா போட்டு வீதிக்கு வந்து துடித்தவர்கள் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் விலை உயர்வாக உள்ளது என்று சாமானிய மக்களை ஏமாற்றினவர்கள் இப்பொழுது 100 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கப்படும் பொழுது எங்கே சென்றார்கள்? இப்பொழுது அது விலைவாசி உயர்வானதாக அவர்களுக்கு தெரியவில்லையா? அன்று புலி என பாய்ந்தவர்கள் இன்று பூனை என பதுங்கி விட்டார்களா? இல்லை இல்லை, எலி எனவே குழிகளுக்குள் ஒளிந்து கொண்டார்கள் என நினைக்கிறேன். ஜோ கரீபி கதம் கர்ணே நிக்கலே தே வோ ஆஜ் நோட் பந்தி ஜேசே காம் கர்க்கே ஷாயத் ஹமாரே கரீப் கோ ஹீ கதம் கர் சுகே ஹேன். வறுமையை அதாவது ஏழ்மையை ஒழிக்க என வந்தவர்கள் இன்று பண மதிப்பிழப்பு போன்றவற்றை செய்து ஏழ்மையை அல்ல ஏழைகளை ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். 2014 में 2,70,00,000 लोग से ज़्यादा लोग गरीबी रेखा के नीचे थे, आज उनकी संख्या बढ़कर 13 करोड़ से ज़्यादा हो चुकी है। क्या ऐसे ही बनेगा आपका भारत, आपकी भारत की 5 ट्रिलियन डॉलर की इकोनॉमी? 2014 வறுமைக்கு கோட்டுக்கு கீழ் 2,70,00,000 மக்கள் இருந்தனர். ஆனால் இன்றோ அந்த எண்ணிக்கை அதிகரித்து 13 கோடியை தாண்டி இருக்கிறது. இந்த வறுமை கோட்டிற்கு கீழான மக்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதா அவர்களின் வளர்ச்சி? இவர்கள்தான் இந்தியாவில் 500,000 கோடிக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி முன்னேற்ற பாதையை உருவாக்கப் போகிறார்களா? மேன் அகர் சஹி சமஜ்தா ஹூன் தோ கேந்திர சர்க்கார் கோ பஹுஜன் சமாஜ் கோ முஃப்த் மே ராஷன் தேனே ஜேசி யோஜனாய் நஹீ சலானி சாஹியே, बल्कि हमारे समाज को हमारे पैरों पर, अपने पैरों पर खड़े होने के लिए हमारे को सही अवसर देने चाहिए। சரியாக சொல்ல வேண்டுமெனில், நமது மக்களுக்கு இலவச ரேஷன் வழங்கும் திட்டத்தை நடத்துவதற்கு பதிலாக அவர்கள் சொந்த காலில் நிற்க மத்திய அரசு அதற்கான வழிமுறைகளை கையாண்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தொடர்ந்து திட்டமிட வேண்டும் என கேட்கிறேன். क्योंकि इतिहास गवाह है, बहुजन समाज लेने वालों में से नहीं देने वालों में से है।
ஏனென்றால் வாழும் வாழும் வரலாற்று சாட்சியாக பகுஜன் சமாஜ் கட்சி இருக்கிறது. பகுஜன் என்பது எடுப்பவர்களிலிருந்து ஒன்று அல்ல, கொடுப்பவர்களில் ஒன்றாக இருக்கிறது. तो मैं पूछना चाहता हूं, क्या यही है अच्छे दिन? அப்படியானால் நான் கேட்பது, நீங்கள் சொன்ன அந்த நல்ல நாள் இதுதானா? आज हम भाजपा सरकार को मन की बात नहीं, एक काम की बात बताते हैं कि एक लीडर होता कैसा है, एक मुख्यमंत्री होना कैसा चाहिए और एक प्रधानमंत्री होना कैसा चाहिए. இன்று நாம் மத்தியில் ஆளும் பாஜக அரசிற்கு சொல்ல வருவது, மனதின் பேச்சு என்பதை விட்டுவிட்டு மக்களுக்கான பேச்சு, அவர்களுக்கான வேலை, அவர்களுக்கான முன்னேற்ற பாதைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு தலைவராக எப்படி இருக்க வேண்டும், ஒரு முதலமைச்சராக எப்படி இருக்க வேண்டும், மேலும் ஏன் ஒரு பிரதமராக கூட எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறோம். பெஹன்ஜினே கானூன் வியவஸ்தா கே சாத் சாத் ராஜ்ய கி சமாஜிக் வியவஸ்தா கே லியே அப் அநேகோ காரிய கியே. பெஹன்ஜி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்ட ஒழுங்குடன் மாநிலத்தின் சமூகம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்காக நல்ல விஷயங்கள் பலவற்றை செய்திருக்கிறார். பெஹன்ஜினே தேஷ் மே பெஹலி பார் கவர்மெண்ட் காலேஜஸ் கே ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல்ஸ் மே அன்ய பிச்சடே வர்கோ கே சாத்ரோ கே லியே 27% ஆரக்ஷன் கி வியவஸ்தா தய் கி. பெஹன்ஜி அவர்கள்தான் நாட்டிலேயே முதல் முறையாக அரசின் மாணவர் விடுதிகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்தினார். பெஹன்ஜினே சாவித்ரி பாய் பூலே பாலிகா சிக்ஷா யோஜனா கே தஹத் 7 லாக் சே ஜாதா பச்சியோ கோ 12வீ தக் கி சிக்ஷா பிராப்த் கர்னே ஹேது 600 கரோட் சே ஜாதா की लागत इन बच्चियों को अपने पैरों पर खड़ा कर एक उज्जवल भविष्य देने के लिए खर्ची. பெஹன்ஜியின் அரசாங்கத்தில் தான் சாவித்ரிபாய் பூலே பெண் கல்வி திட்டத்தின் கீழ் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு 12ஆம் வகுப்பு வரை கல்வி கற்கவும், அந்த பெண் குழந்தைகள் தங்கள் சொந்த காலில் நிற்பதற்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் சுமார் 600 கோடிக்கும் அதிகமாக செலவு செய்து அத்திட்டத்தை நிறைவேற்றினார். பெஹன்ஜி நே மகாமாயா கரீப் ஆசிர்வாத் யோஜனா கே தஹத் 3,25,000 பச்சியோ கோ 1 லாக் ரூபே சீதா உன்கே கத்தோ மே தேனே கா காம் கியா. ஆதரணிய பெஹன்ஜி நே இஸ் யோஜனா கே தஹத் 3,250 கரோட் ரூபே சீதா பச்சியோ கே பேங்க் கத்தோ மே பேஜே. நமது தலைவர் பெஹன்ஜி அவர்கள்தான் தனது அரசாங்க காலகட்டத்தில் ஆட்சி காலத்தில் மகாமாயா ஏழை பெண்கள் ஆசீர்வாத திட்டத்தின் கீழ் 3,25,000 பெண்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் என்கிற வீதத்தில் அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தினார். மதிப்பிற்குரிய சகோதரி பெஹன்ஜி மாயாவதி அவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 3,250 கோடியை அந்த பெண் குழந்தைகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செலுத்தியிருக்கிறார். भारतीय जनता पार्टी की तरह हम 20 लाख रुपए देने का ढिंढोरा नहीं पीटते और ना ही हम ऐसी खोखली योजनाएं चलाते हैं बेटी बचाओ बेटी पढ़ाओ जैसी. பாரதிய ஜனதாவை போல நாங்கள் 20 லட்சம் தருவதாக தண்டோரா போட்டுக்கொண்டு வாய்ச்சவடால் பேசவில்லை. அது மட்டுமன்றி மகள்களை காப்பாற்றுங்கள், மகள்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்ற வெற்று திட்டத்தை போட்டு நாங்கள் அலைந்து திரியவில்லை. हमारी आदरणीय बहन जी करके दिखाती हैं. आदरणीय बहन जी ने अपने शासनकाल में 12,500 करोड़ की लागत से हमारे SC ST व OBC व आदिवासी समाज के 3,50,000 से ज़्यादा परिवारों को महामाया आवास योजना के तहत अपना खुद का घर दिया. நமது மரியாதைக்குரிய பெஹன்ஜி அவர்கள் திட்டங்களை தீட்டுபவர் மட்டுமல்ல, செய்து காட்டுபவர். நமது பெருமதிப்பிற்குரிய சகோதரி பெஹன்ஜி அவர்கள் தனது ஆட்சியின் போது 12,500 கோடி செலவில் 3,50,000 மேற்பட்ட பட்டியலின, பழங்குடி, பிற்படுத்தப்பட்ட சமுதாய, ஆதிவாசி குடும்பங்களுக்கு மகாமாயா வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் சொந்த வீடுகளை கட்டி கொடுத்து அத்திட்டத்தினை முழுமையாக நிறைவேற்றினார். ஆதரணிய பெஹன்ஜி நே
अपने शासनकाल में 260,000 भूमिहीन परिवारों को 1,45,000 से ज़्यादा 1,45,000 से ज़्यादा जमीन का मालिकाना हक दिलाया। बहन जी अवर्गल मट्टुमे तनद आची कालत्तिन बोद 260,000 निलमत्र एले कुडुंबंगलुक्कु 145,000 एकर निलंगले कोडुत्तु अवर्गलुक्कु अदर्कान निल उरिमेयिम कोडुत्तवर नमद बहन जी मट्टुमे। साथ ही साथ आदरणीय बहन कुमारी मायावती जी ने अपने शासनकाल में 1,00,000 से अधिक सफाई कर्मचारियों की भर्ती की, 2,00,000 से ज़्यादा 2,00,000 से अधिक जवानों को पुलिस फोर्स में भर्ती किया और 90,000 से ज़्यादा शिक्षकों को सरकारी नौकरी दी। अद मटमल सहोद नेमतिप्य सहोद आची काल लक्षान पणिया नियम इक्षान इले कावल तुम पणियमर तनूर आयर आसपुर साथियों आपको जानकर हैरानी होगी कि ये मौके तब दिए जा रहे थे जब पूरी दुनिया मंदी के दौर से गुजर रही थी। एक तरफ लोगों को नौकरियों से निकाला जा रहा था और दूसरी तरफ आदरणीय बहन कुमारी मायावती जी उत्तर प्रदेश में लोगों को लाइन से लगाकर नौकरियां दे रही थी। மேலும் நண்பர்களே இதில் ஆச்சரியப்பட வேண்டிய செய்தி என்னவென்றால் இந்த வேலைவாய்ப்புகள் அனைத்தும் உலகம் முழுவதும் பொருளாதார மந்த நிலையில் இருந்த பொழுதே கொடுக்கப்பட்டன என்பதை இங்கே நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பக்கம் மக்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்ட கொண்டிருந்த பொழுது மறுபுறம் மரியாதைக்குரிய சகோதரி குமாரி பகஞ்சி மாயாவதி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு வரிசையில் நிற்க வைத்து வேலைகள் கொடுத்து கொண்டிருந்தார். यही है असल मायने में सर्जन हिताय व सर्जन सुखाय की नीति। இதுதான் உண்மையான பொதுநலன் மற்றும் உலகளாவிய மகிழ்ச்சியின் கொள்கை. அனைவருக்கும் மகிழ்வான வாழ்வு, அனைவருக்கும் சுகமான வாழ்வு. आज मैं और मेरे जैसे लाखों करोड़ों बहुजन समाज के नौजवान अपना सर उठाकर एक इज्जतदार जिंदगी जी सकते हैं तो वो कोड़ी कणक्कु वाळ मुडिगिरदु एन्राल अदर्क्कु ओरे कारणम ओट्रै कारणम नमद सहोदरी कुमारी बहन्जी मायावदी मट्टुमे। मैं आज यहां अपना सर झुकाकर अपने दिल पर हाथ रखकर बहन्जी का शुक्रिया अदा करता हूं। आप हैं तो हम हैं। नान इन्रु इंगु उंगल मुन्बु तलै वणंगी என்னுடைய இதய கமலங்களில் கை வைத்து நமது தலைவர் பகஞ்சி மாயாவதி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களால் தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை உறுதியோடு நெஞ்சுயர்த்தி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். तो साथियों आप और हम सब एकजुट होकर समाज के हर एक व्यक्ति को बसपा से जोड़ने का काम करेंगे और आने वाले विधानसभा आम चुनाव में बता देंगे कि हम आ रहे हैं, हम आ रहे हैं हर उस चीज़ के लिए जो इस संविधान में हमारे समाज के लिए हमारे गुरु देकर गए हैं, बाबा साहब डॉक्टर भीमराव अंबेडकर जी। நண்பர்களே நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு சமூகத்தின் ஒவ்வொரு நபரையும் பிஎஸ்பியுடன் இணைக்க பாடுபடுவோம். வரும் சட்டமன்ற பொதுத்தேர்தலில் நமது ஒற்றுமையை நிரூபித்து மற்ற கட்சியினருக்கு தக்க பதிலடி கொடுப்போம். அவர்களுக்கு உரக்கச் சொல்லுவோம், நாங்கள் வருகிறோம் என்று யானை பலம் கொண்டு யானை மீதேறி ஆட்சி அமைக்க வருகிறோம் என்று நம் எதிரிகளுக்கும் எதிரில் இருக்கும் கட்சிக்கும் நாம் சொல்ல வேண்டும். நாங்கள் மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். நமது குருமார்களும் நம் தலைவர்களும் அண்ணல் பாபா சாஹிப் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் போன்றோர் இந்த அரசியலமைப்பில் நமது சமுதாயத்திற்காக கொடுத்து சென்ற உரிமைகளை திரும்ப எடுத்து கொள்ள வருவோம் என்று மார்தட்டி சொல்லுவோம், உறுதியோடும் உரிமையோடும் சொல்லுவோம். नेशनल दस्तक की आपसे गुजारिश है कि अगर इसको बचाना चाहते हैं तो नेशनल दस्तक को सब्सक्राइब करने के लिए रेड कलर के सब्सक्राइब बटन को दबाएं,
फिर बेल आइकन की घंटी दबाएं। नेशनल दस्तक को बचाने के लिए बहुत जरूरी है कि हर खबर को शेयर करें, लाइक करें, कमेंट जरूर करें।